நாட்டில் தூய்மையில் சிறந்து விளங்கும் நகரங்கள் குறித்த தரவரிசை பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டிற்கான நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இந்த பட்டியலில் இந்தூர் மற்றும் சூரத் ஆகிய இரு நகரங்கள் முதல் இடத்தை பிடித்துள்ளது. இந்தூர் தொடர்ந்து 7வது முறையாக முதல் இடத்தை தக்கவைத்துள்ளது. ஒட்டுமொத்தமாக ஸ்வச் சர்வேஷான் திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா மாநிலம் முதல் இடத்தையும், மத்திய பிரதேசம் 2வது இடத்தையும், சத்தீஸ்கர் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. முதல் இடம் பிடித்துள்ள நகரங்களுக்கான விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மாநில அரசு அதிகாரிகளிடம் வழங்கினார். விண்வெளியில் உள்ள நிறமாலை, தூசு, கருந்துளை ஆகியவற்றை ஆராய்வதற்காக இஸ்ரோ மூலம் விண்ணில் ஏவப்பட்ட எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் விண்மீன் வெடிப்பு குறித்த தகவல்களை எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் சேகரித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதில் சூப்பர் நோவா உமிழ்வு என்னும் விண்மீன் கூட்டம் வெடிக்கும் தரவுகளை சேகரித்துள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது. காசியோபியா ஏ என்ற விண்மீன் கூட்டத்தை இந்த செயற்கைக்கோள் படம் எடுத்துள்ளது. இது பூமியில் இருந்து சுமார் 11 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இஸ்ரோ சேகரித்த முதல் தரவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகள் குறித்த தரவரிசையை ஹென்சி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வெளியிட்டுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்க தரவுகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் முதலிடத்தில் உள்ளன. இங்கு வசிப்பவர்கள் 194 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். தென்கொரியா, ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் 193 நாடுகளுக்கான விசா இல்லாமல் அணுகலுடன் 2வது இடத்தை பிடித்தன. இந்த பட்டியலில் சீனா 62வது இடத்தையும் இந்தியா 80வது இடத்தில் உள்ளன. இந்திய பாஸ்போர்ட் மூலம் மக்கள் விசா இன்றி 62 நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த பொதுமக்கள் தங்கள் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வழங்க வருகிற 15ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 5000 ஆலோசனைகள் உயர்மட்ட குழுவுக்கு வரப்பெற்றுள்ள நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழுவிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாடாளுமன்ற அமைப்பில் மத்திய மற்றும் மாநில தேர்தல்கள் தனித்தனியாக நடைபெறுவது அடிப்படை அம்சம் என்றும், இது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாவதால் இது மாற்றப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹபூபா முஃப்தி இன்று பிற்பகல் காரில் பயணம் செய்த போது அவரது கார் விபத்திற்குள்ளானது. அனந்தநாக் செல்லும் வழியில் மெஹபூபா முஃப்தியின் கார் விபத்திற்குள்ளானதாக மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்தது. விபத்தில் காரின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் மெஹபூபா முஃப்தி மற்றும் அவருடன் பயணித்த அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த முறைகேடு புகாரில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் திடீர் பயணமாக இன்று சேலம் வந்தடைந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். அங்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பேராசிரியர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார். பின்னர் பல்கலைக்கழக அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள 6151 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. நிர்வாக காரணங்களால் இந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதில் காலதாமதமானதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாளைய தினம் இந்த தேர்வுகள் முடிவுகள் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் முன்னதாகவே இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. தேர்வு முடிவுகளை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலில் ஆண்டுதோறும் சுற்றுலா பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான 48வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி சென்னை தீவுத்திடலில் நாளை மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. இந்த பொருட்காட்சியை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். நாளை மற்றும் நாளை மறுநாள் பொதுமக்கள் கட்டணமின்றி பொருட்காட்சியை பார்வையிடலாம் என்றும், வருகிற 14ஆம் தேதி முதல் பெரியவர்களுக்கு 40 ரூபாயும் சிறியோருக்கு 25 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும், 5 வயதுக்கு குறைவானோர் பொருட்காட்சியை பார்க்க கட்டணம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் தனியார் கல்லூரியில் சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், இந்திய அளவில் உயர்கல்வியில் தமிழ்நாடு 55% பெற்று
முதலிடத்தில் இருப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதிதான் காரணம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நலத்தம்பி, கல்லூரி கல்வி இணை இயக்குநர் எழிலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 45,000 ஏக்கர் விவசாய நிலங்களின் இரண்டாம் போக பாசனத்திற்காக சாத்தனூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்து பேசுகையில், துறை அலுவலர்களின் ஆலோசனையின்படி விவசாயிகள் தேவையான அளவில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேஷ், செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மயிலாடுதுறை மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் 510 பயனாளிகளுக்கு 4,52,00,000 ரூபாய் மதிப்பில் திருமண நிதி உதவியுடன் கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நிதியுதவியை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவில் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு சென்னை, தாம்பரம், கோவை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வருகிற 16-17 தேதிகளில் கோவையிலிருந்து தாம்பரத்திற்கு அதிவிரைவு சிறப்பு ரயில் 8:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 5:20 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும் என்றும், தாம்பரத்திலிருந்து 17-18 தேதிகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் காலை 7:30 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:30 மணிக்கு கோவை சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாளைய தினம் பெங்களூரு திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 19 தேதி முதல் 30 தேதி வரை தமிழகத்தில் 4 இடங்களில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதை முன்னிட்டு நாமக்கல்லில் இப்போட்டி குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. அதையொட்டி கேலோ இந்தியா விழிப்புணர்வு வாகனத்தையும் மாரத்தான் போட்டியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அனைத்து வயது பிரிவினர் உட்பட 600 மேற்பட்டவர்கள் இந்த மாரத்தானில் பங்கேற்று ஓடினர். இதில் முதல் 3 இடங்கள் பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட விளையாட்டு அலுவலர் கோகிலா மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரரான திருப்பூர் குமரனின் 92 நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள அவரது நினைவகத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் மேயர் தினேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து பாஜக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் மரியாதை செய்தனர். மேலும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் திருப்பூர் குமரன் நினைவகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக என்றும், அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள விரும்பும் அதிமுகவினர் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சேலம் கமலாபுரம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக விவகாரத்தில் OPSஇன் மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும், வருகின்ற மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளும் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் விளம்பரத்திற்காக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை திமுக அரசு நடத்தியுள்ளதாக மக்கள் மத்தியில் எண்ணம் எழுந்துள்ளதால் இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீதான சொத்து குவிப்பு வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஆனால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் இந்த வழக்கை மீண்டும் ஜனவரி 31 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி பூரண ஜெயா ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்று முடிவடைந்த நிலையில், சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக காணொலி காட்சி மூலமாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் வழக்கை விசாரித்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 22 தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15 முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான வழக்கில் நாளை தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் தில்லியில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. அதிகாலை வேளைகளில் அடர்த்தியான மூடுபனி நிலவி வருவதால் வாகன போக்குவரத்து மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தில்லியில் அடர்பணியால் இன்று 24 ரயில்கள் காலதாமதத்துடன் இயக்கப்பட்டன. ஏற்கனவே வானிலை கண்காணிப்பு மையம் கணித்திருந்தபடி பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லியில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கடுமையான குளிர் அலைவீசி வருகிறது.
பகல் நேரத்திலும் மிதமான மூடுபனி இருந்து வருவதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வருகிற 14ஆம் தேதி வரை இந்நிலை நீடிக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. அதேபோல் பாகிஸ்தானின் இந்துகுஷ் மலைப்பகுதிகளிலும் இன்று மதியம் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் லாகூர், இஸ்லாமாபாத் ஆகிய நகரங்களிலும் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதி, டெல்லி NCR மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. நிலநடுக்க பாதிப்பு பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சங்வான் ரிதம் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் கலந்து கொண்ட சங்வான் ரிதம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதும் 20-ஓவர் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 கொண்ட 20-ஓவர் தொடரில் பங்கேற்கிறது. அதன்படி இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான 20-ஓவர் கிரிக்கெட் போட்டி பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் இன்று 7 தொடங்குகிறது. இந்தியா 20-ஓவர் அணியின் வழக்கமான கேப்டன் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் காயமடைந்திருப்பதால் ரோஹித் சர்மாவிடம் மீண்டும் கேப்டன் பதவி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.